Hi friends, welcome to Mamiyar Veedu. இன்னைக்கு நம்ம வீட்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த நெல்லிக்காயில வந்து விட்டமின் சி இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. இரும்புச்சத்து, புரதச்சத்து இருக்கு, நார்ச்சத்து இருக்கு. இதுல வந்து ஜீரக சக்தியை வந்து அதிகரிக்கும். சக்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிட்டால் சக்கரையின் அளவு வந்து குறைகிறது. இப்போ நெல்லிக்காயை அரை கிலோ எடுத்திருக்கேன். இதை இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஒரு ஸ்டீமரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறிட்டோன்னே கீத்து கீத்தா இது மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. விதை தேவையில்லை நம்மளுக்கு, அதனால் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிட்டாவே அழகாக கீத்து கீத்தா அதான் வந்துடும். அரை கிலோ நெல்லிக்காய்க்கு அரை கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துக்கிறேன். ஃபுல் நைட்டு இது நல்லா ஊறணும். நெல்லிக்காயில் இருக்கிற நீரை இப்போ நல்லா பிரிஞ்சு வருது. இதை நல்லா மூடி போட்டு ஒரு நாள் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல் நைட்டு நல்லா ஊறிடுச்சு. நெல்லிக்காயிலேருந்து நீர் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நெல்லிக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த நெல்லிக்காயை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிச்சம் இருக்க அந்த சுகர் சிரப்பில் இந்த நெல்லிக்காயை அதிலே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபுல் நைட்டு இது நல்லா ஊறிக்கிறட்டும். மறுநாள் அந்த நெல்லிக்காயை எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மீதமுள்ள தண்ணியில் கூலிங் வாட்டர் சேர்த்து குடித்தா சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லது. இந்த நெல்லிக்காயை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.